ஹலோ வெல்கம் டு காக்கா பிரியாணி. ஐயா ஜாலி ஜாலி கார்த்திக் கிடைச்சிட்டான். அதாவது இப்ப திவ்யா கார்த்திக் இப்ப வேலைல ட்ரெண்டிங் ஆகிட்டு வராங்க. அதாவது பாலிடிக்ஸ்காரங்களா இது திவ்யா கார்த்திக் பங்கம் வச்சு செஞ்சுட்டு வராங்க. அதான் இந்த வீட்டில் நம்ம ஜாலியா கம்மையா பார்க்க போறாங்க. வீடியோ நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த கார்த்திக்ங்கிற ஒரு கேள்வி பக்கம் எல்லாம் பண்ணிக்கிறான்னா இந்த திவ்யா கார்த்திக் லவ் பண்ண சொல்லி லவ் பண்ணிட்டு ஏதோ குடும்பம்லாம் வச்சிருக்கோம் போல அதுக்கப்புறம் கழட்டி விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் அம்மனி வந்து பாத்தீங்கன்னா 2020 வாக்குல டிக்டாக்ல கார்த்திகை தேடி தேடி ரோடு ரோடா அழிவாங்க. அப்பயே அம்மனி வந்து சம்மர் ட்ரெண்டிங். அதுக்கப்புறம் இந்த டிக்டாக் வரை பேன் பண்ணிட்டாங்களா அம்மனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ஃபோர் ஃபன் இந்த ஸ்நாக் வீடியோ கண்டாப்பில் சுற்றிட்டு இருந்தாங்க. வீடியோ போட்டு கார்த்திக் அங்கேயே தேடி இருந்தாங்க. இந்த டிக்டாக் பேன் பண்ண சமயமே வந்து அம்மனி யூடியூப்ல அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணிட்டாங்க. அப்போலாம் யூடியூப் பற்றி அவ்வளோ தெரியாத போல இருக்குங்க. அதுக்கப்புறம் யூடியூப்ல நிறைய இன்கம் வர சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அம்மனி உள்ளே போடுறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் தேடுறாங்க கார்த்திக் தேட சொல்லி அப்படியே வீடியோ போட்டிருந்தாங்க. நிறைய பேர் செம்ம கடுப்பாயிச்சு என்ன எப்போ போல கார்த்திக் கார்த்திங்கிற முடியவே மாட்டேன்னு சொல்லும்போது ஒரு ஆயுதத்தை கையில் எடுக்கிறாங்க. அதாவது இதே யூடியூப் போல தான் சுகந்தி அப்படிங்கிற ஒரு பொண்ணு ஃபேமஸ்ங்க. ஸோ சுகுதியை வம்புக்கு இழுக்கிறாங்க. வம்புக்கு இழுத்து என்ன ஆகுதுன்னா சுகுந்தியை வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிட்டு போய் ஃபோட்டோ ஷூட் எடுக்க அந்த இருக்கிற அப்படி இப்படி சொல்லிட்டு திவ்யா கூட்டு போயிட்டு நல்லா வச்சு செஞ்சிருக்காங்க. ஏகப்பட்ட அடிங்க ஹாஸ்பிட்டல் இருந்து வீடியோலாம் போட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் பஞ்சாயத்துலாம் வந்துச்சுங்க. ஸோ இந்த மாதிரி திவ்யாவை கூட்டு போய் செஞ்சு விட்ட சுகந்தி என்ன பண்றாங்கன்னா திவ்யாவோட போனையும் பிடுங்கி வச்சுக்கிறாங்க. போலீஸ் பஞ்சாயத்துலாம் நடக்குதுங்க. ஒரு வழியா திவ்யா வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க. அதாவது பதிலுக்கு செய்யாம விடமான்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் தரப்புல புகார்லாம் கொடுத்துட்டு வராங்க தொடர்ந்து. அதாவது சுகுந்தியோட சொந்த ஊரான தேனிக்கெல்லாம் போயிட்டு ஃபைட்லாம் பண்ணாங்க. எங்கேயுமே நீதி கிடைக்கல. அதுக்கப்புறம் அவங்க சொந்த ஊர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்குற மாதிரிலாம் நடந்துக்குதுச்சுங்க சம்பவம்லாம். ஸோ இப்போ லேட்டஸ்டாக என்ன நடந்திருக்குன்னா பாலிமர் டிவி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் ஒன்று வந்து டெலிகாஸ்ட் ஆகிருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு பேர் சேர்ந்து நாலு பக்கமும் கேள்விகள் கேட்குறாங்க திவ்யாவை பார்த்து. சம்மந்தப்பட்ட இந்த வீடியோவில் திவ்யா என்ன சொல்கிறாங்கன்னா தான் உயிருக்கு உயிராக டீப்பாக காதல் ரசம் சொட்ட சொட்ட லவ் பண்ண கார்த்திகை இந்த சுகுந்தி வச்சுட்டு இருக்காங்களா. இந்த சுகுந்திக்கிட்ட திக்கு முக்காடி தவிக்கிற கார்த்திகை தயவு செஞ்சு மீட்டு என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கார்த்திக் ஒரு பொம்பளை பொறிக்காங்க. அவள் என்னை விட்டு போனதுலும் சரிங்க நான் கூட டிக்டாக்ல அவனை தேடி தேடி பழி வாங்கிறதுக்காக நான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி கார்த்திகை இப்படியே விட்டா என்னை போல பல பொண்களோட வாழ்க்கையில சீரழிச்சிருவான். அதனால அவனை என்கிட்ட விடுங்க நான் தான் அவன் கூட குடும்பத்துக்கு சரியான ஆள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கார்த்திகை இந்த திவ்யாவை கழட்டி விட்டதுலேருந்து சரிங்க ஏட நாட்டு சாணி முடிஞ்சு பையனுக்கு இப்போ சுக்கர தசை அடிச்சிருக்க போல இருக்குங்க. பையன் எங்கேயோ பறந்து போயிட்டான் சிட்டா எங்கேயோ ஜாலியாக இருக்காப்புல. அதாவது இந்த கார்த்திகை அந்த சுகுதிங்கிற பொம்பளை வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொல்லிட்டு திவ்யாவுக்கும் தெரியும். அதே மாதிரி இந்த வீடியோவில் பேட்டி எடுக்கிற மற்ற நியூஸ் ரீடருக்கும் தெரியும். ஆனால் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக கமாயா இன்டர்வியூ நடக்குதுங்க. என் பேர் வந்து பார்த்தீங்கன்னா டிக்டாக் திவ்யா கார்த்திகி திவ்யா கல்லச்சி. என்னை பற்றி எல்லாருக்குமே தெரியும். நான் வந்து கார்த்திகாரி சொல்லி யூடியூப்லலாம் நான் தேடி இருந்தேன். அதாவது இடையில யூடியூப் சேனல் சொல்லிட்டு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திவ்யா தன்னோட யூடியூப் சேனலில் ப்ரொஃபஷனலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் கலைக்கிறமாதிரிலாம் கேள்வி கேட்டிருந்தாங்க ரிப்போர்ட்டர்லாம். ஸோ அவங்க மட்டும் அந்த இன்டர்வியூ செம்ம ஜாலியாக முடிஞ்சது. உள்ளுக்குள்ளே சிரிப்பு வரும் போலது திவ்யாவுக்கு நான் இருந்தாலும் அடுக்கிட்டு சீரியஸாக பேசுது. அதாவது கார்த்திக் இல்லாத கார்த்திகை கூட்டிகிட்டு வந்து சேர்த்து வைக்கணுமா செம்ம கம்மியாக இருந்ததுங்க. ஸோ சம்மந்தப்பட்ட இந்த வீடியோ தான் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ட்விட்டரில் செம்மையாக வைரல் ஆகிட்டு இருக்குங்க. நீ கார்த்திக் நீ எங்கடா இருக்கு அப்படின்னு இந்த திவ்யா போட்ட வீடியோவை தூக்கி பசங்க எல்லாருமே செய்கிறீங்க. அவனோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கல எவன்லாம் கார்த்தின்னு பேர் வச்சுருங்க அவனுங்க எல்லாத்தையுமே டேக் பண்ணி விட்டானுங்க. அதேமாரி இந்த கார்த்திக்ங்கிற பேர் வச்சவங்க எல்லாருமே இந்த திவ்யா பார்த்து குமரி அழுதுகிட்டு இருந்தாங்க பாருங்க இந்த சோசியல் மீடியாவில். அதெல்லாம் கண் கூட பார்க்க முடிச்சது. இந்த திவ்யா ரிப்போர்ட்டர் கிட்ட பேசின அந்த வீடியோவை தூக்கி ரணகாலம் பண்ணி வச்சிருக்கானுங்க மோடி பசங்க. மோடி பசங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்ம ஊரில் காங்கிரஸ் எம்பி ஒருத்தர் இருக்காருங்க கார்த்திக் பி சிதம்பரம் சொல்லிட்டு. ஸோ அவரோட அஃபிஷியல் ட்விட்டர் அக்கௌண்ட்டுக்கு இந்த பொம்பளை பேசின வீடியோ தூக்கி டேக் பண்ணிட்டு அதாவது அந்த பொண்ணு தர கார்த்திக் நீங்கள் இல்லை சொல்லி எங்களுக்கு 100% தெரியும் ஆனால் இருந்தால் எங்களுக்கு சின்ன டவுட்டாக இருக்குது அதை நீங்கள் தான் கிளியர் பண்ணணும்னு சொல்லிட்டு கலாய்ச்சி வச்சுருக்கானுங்க. இந்த மாதிரி மோடி ஆதரவுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா பல பேர் கார்த்திக் பா சிதம்பரத்துக்கு இந்த திவ்யா பொம்பளோட வீடியோவை தூக்கி போட்டு டேக் பண்ணிவிட்டு என்னடா இது கார்த்திக் பா சிதம்பரத்துக்கு வந்து சோதனை சொல்லிட்டு செம்மையாக கலாய்ச்சிட்டு வராங்க. அதே மாதிரி பப்ளிக் ஆளுங்க இதெல்லாம் இந்த கொடுமைகள்லாம் பார்த்துட்டு இன்னும் அந்த பொம்பளை சாகலையா இன்னுமா அது கார்த்திக் பிடிச்சி தொங்கிட்டு சொல்லிட்டு கமெண்டில் பயங்கரமாக திட்டிட்டு வராங்க. அதே பார்க்க முடிச்சதுங்க. ஸோ இதெல்லாம் பார்த்த காங்கிரஸ் டீம் பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா பதிலுக்கு இந்த மோடி பசங்க வச்சு செஞ்சுட்டு வராங்க. அதாவது இந்த திவ்யா கார்த்திக்கு ஆல்ரெடி ஒரு காமெடி பீஸு. ஸோ இந்த காமெடி பீஸ் வீடியோ தூக்கி போட்டு அரசியல் ஆதரத்துக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு வராங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் கேவலமாகவும் இருந்தது கொஞ்சம் காமெடியாகவும் இருந்தது. அப்புறம் என்னங்க இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் கூட சரிங்க உங்களுக்குன்னு கார்த்திக்குன்னு ஃப்ரெண்டுக்கு யாராச்சும் இருந்தாங்கன்னா இந்த வீடியோ தூக்கி ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களோட வாட்ஸ்அப்பில் பசங்களும் அந்த வீடியோவை பார்த்துட்டு கதறட்டும். அதுமாதிரி நம்ம காக்கா பிரியாணி சேனலில் புதுசாக பார்க்க யாராக இருந்தாலும் சரிங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணாதான் நான் போகிற வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாக நோட்டிஃபிகேஷன் வந்து ஓகேங்களா. அண்ட் தென் சி யூ தட்டம் பை பை.